கச்சத்தீவு விவகாரத்தில் அதிமுகவிடம் கேட்கக்கூடாத 10 கேள்விகள். கச்சத்தீவு தமிழ்நாட்டோட தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவாத்து கொடுத்ததுல ஆரம்பிச்ச மீனவர்கள் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீரவே இல்லை. கச்சத்தீவு பகுதியில மீன் பிடிக்க போற தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள துப்பாக்கியால சுடுறதும் கொலை பண்றதும் அவங்களோட படகுகளை எடுத்துக்கிறதும் வலைகளை அறுக்கிறதும் தொடர்கதையாவே இருக்கு. கச்சத்தீவை மீட்கணும்னு ஆரம்பத்துல எம்ஜிஆர் சொன்னாரு, பின்னர் ஜெயலலிதா சொன்னாங்க, பின்னால எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஆனா கச்சத்தீவை மீட்டெடுக்க அதிமுக என்ன செஞ்சதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கச்சத்தீவை தாரைவாத்து கொடுத்ததற்கு பிறகு 7 தடவை தமிழ்நாட்டுல ஆட்சி படிச்சிருக்கு அதிமுக. மத்திய அரசுல 2 முறை அதிமுக இருந்திருக்கு. இதை தவிர இந்திரா, ராஜீவ், நரசிம்மராவ், வாஜ்பாய், மோடின்னு பல பிரதமர்களோட அதிமுக நெருக்கமா இருந்திருக்கு. ஆனா கச்சத்தீவை மீட்டெடுக்க ஆக்கப்பூர்வமா என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை போல ஒரு 10 கேள்விகளை பட்டியல் எடுத்து அதை வீடியோவா தயாரிச்சிருக்கோம். கச்சத்தீவை விவகாரத்துல அதிமுகவை நோக்கி கேட்க வேண்டிய 10 கேள்விகள்னு நேரடியா சொன்னா சங்கடப்படுவாங்களோன்னு அதிமுகவை நோக்கி கேட்க கூடாத 10 கேள்விகள்னு வீடியோ பண்ணிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கச்சத்தீவுக்காக கச்சை வரிந்து கட்டுவேன் என்று எம்ஜிஆர் கச்சத்தீவை மீட்க எத்தனை போராட்டங்கள் நடத்தினார்? கச்சத்தீவு தாரை வார்ப்பை எதிர்த்த அதிமுக ஏன் அதை எதிர்த்து உடனடியாக வழக்கு தொடரவில்லை? கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட கையோடு இந்திரா காந்தியோடு எம்ஜிஆர் கூட்டணி சேர்ந்தது சரியா? கச்சத்தீவை தாரை வார்ப்புக்கு பிறகு முதல்வரான எம்ஜிஆர் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மொரார்ஜி அரசுடன் நட்புறவோடு இருந்த அதிமுக கச்சத்தீவு மீட்பை பற்றி ஜனதா அரசை வலியுறுத்தாதது ஏன்? பிரதமர் இந்திராவுடனும் மத்திய அரசுடனும் நெருக்கமாக இருந்த அதிமுக கச்சத்தீவு மீட்பை வலியுறுத்தாதது ஏன்? கச்சத்தீவை மீட்பேன் என கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த சபதம் அடுத்த கட்டம் நகராதது ஏன்? கச்சத்தீவை எதிர்த்த அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக மத்திய அரசில் இருந்த போது கச்சத்தீவு மீட்கப்படாதது ஏன்? 1991 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக வழக்கு தொடர 2008 வரை காத்திருந்தது ஏன்? 2019 முதல் மத்திய பாஜக அரசுடன் நல்லுறவில் இருந்த அதிமுக ஏன் கச்சத்தீவு மீட்பை பற்றி அழுத்தம் தந்ததா என்ன? 10 கேள்விகளையும் பாத்தீங்களா? இது போல 10 கேள்விகளை திமுகவை பார்த்தும் கேட்கலாம், காங்கிரஸை பார்த்தும் கேட்கலாம், பாஜகவை பார்த்தும் கேட்கலாம். அந்த கேள்விகளை எல்லாம் தனித்தனி வீடியோக்களா எங்க சேனல்ல போட்டிருக்கோம். கண்டிப்பா அந்த வீடியோக்களையும் பாருங்க. இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.